வெல்கம் டு இது குட்டி ஸ்டோரி இல்லை. பொய்மையும் வாய்மை இழத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் இனி. என்னடா கதை சொல்கிறான்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்லிட்டு இருக்கானு பார்க்குறீங்களா? இன்றைக்கி கதையே இந்த குரலில் இருந்ததும். ஆமாங்க, வள்ளுவர் கூட யாருக்கும் தீங்கு விளைவிக்கலைன்னா பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை ஒத்த ஒரு நிகழ்வை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டோடைய ஒரு மிகப்பெரிய கவிஞர், 10,000 சினிமா பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்காரு. தமிழில் முன்னணி நடிகர்களான எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள், ரஜினிகாந்த், கமலஹாசன் இது போன்ற நிறைய பேருக்கு அவர் பாடல் எழுதியிருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி கட்சி வளர்ந்து வரும்போது ஒரு அறியப்பட்ட முகமாக அவர் தான் முன்னாடி நின்றுருக்காரு. அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் வாய்ப்புகளை தேடி நிறைய பத்திரிகைகளை அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். அப்போது அவருடைய உறவினர் ஒருத்தர் சிபாரிசு கடிதம் ஒன்று கொடுத்து அவர்கிட்ட அனுப்புனார். அவர் திருச்சியிலிருந்து ராமச்சந்திரபுரம் வரைக்கும் சென்றடைஞ்சார். மெதுவாக அந்த பத்திரிகை இருக்க இடத்தையும் விசாரிச்சுக்கிட்டே போய் சேர்ந்துடுறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு கட்டிடம், பார்த்தா பிள்ளையார் கோயில் மாதிரி இருந்தது. உள்ளே போயிட்டு சார் சார்னு சொல்லி கத்துறாரு. உள்ளேருந்து ஒரு குரல் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. இவரும் உள்ளே போகிறாரு. இவர் உள்ளே போனதும் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நிமிர்ந்து பார்த்தாரு. இதை உங்கள் சகலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். வாங்கி படிச்சுக்கிட்டே இருந்தவர் அவரை உட்கார சொன்னார். ஏதாவது சாப்பிட்றீங்களா, டீ காஃபி ஏதாவது? இதுவே அவருக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. ஏன்னா அப்பா அம்மாவை தவிர வேறு யாரும் அவரை இவ்வளோ உபசரித்ததே கிடையாது. என்ன பேரில் கதை கட்டுரைலாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். தன்னுடைய சொந்த பேரை சொல்கிறதுக்கு அவர் கொஞ்சம் தயங்கினார். ஏன்னா தாசன் அப்படிங்கிற பேருக்கு அந்த காலத்தில் ரொம்ப மரியாதை அதிகம். பாரதிதாசன், கம்பதாசன், காளிதாசன். ஸோ நம்ம என்ன தாசன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசித்ததுக்கப்புறம் எங்கேயும் நினைவில் இருந்த ஒரு போல என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் பழைய கேள்வியை திரும்பி கேட்குறாரு. அப்போ அவர் முடிவு பண்ணார், என்னுடைய பெயர் கண்ணதாசன். அவரும் ஏதோ அறிமுகமான பெயர் போல பார்த்துருக்கிறேன் பத்திரிகையில் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு பேர் தாங்க சந்தர்ப்பம். உண்மையிலேயே அவருக்கு எந்த பெயரையும் அந்த பத்திரிகையில் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த பெயரை 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தது. தெரியாத மாதிரி காட்டிக்கிறதுக்கு பெரிய மனுஷருக்கு அழகில்லைன்னு அவரும் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டார். இதனால் யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் நடக்கலை. அவர் போய் தான் சொன்னார். ஆனால் நமக்கு ஒரு பெரிய கவிஞர் கிடச்சிருக்காரு. ஆமாங்க, பொய்மையும் வாய்மையும் எடுத்து புரைத்து இருந்த நன்மை பயக்கும். 4 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்றதுல தப்பே இல்லை. என்ன அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணா என்ன பண்ணுவோம்?